हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल तेन कोड़ ना उंगा तेनमोली शंकर इन्नी के वंदे नम्मा पोरी वेलंगाय उरुंडे एप्डी सेर्दन पाक पोरों ग्रामत्ल वंदे इप्डी दा सेवांगा सो अंद स्टाइल नम्मा सेव पोरों रुम्बा टेस्टिया रुकों नम्मलुक वंदे टू मंथ्स आनालुमे इदु वंदे केट्टु पोगादु फ्रिज्लियों स्टोर पन्ना देवेले नार्मला स्टोर पन्नाले केट्टु पोगादु सो अदुक्कु तेवैयान पोरुट्कल वंदे एन्नेन्नन पाक्कलाम वरुत्त वेर्कडले अंड वेल्लम वरुत्त अरिसि मावु अप्रमो पातिंगना एलका सो इदु दान तेवैयान पोरुट्कल अदोड प्रासेस एन्नेन्न पाक्कलाम वांगा फर्स्ट वंदे नम्म अरिसिय वंदे वरुत्तुक्कलाम அரிசி வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா சலிக்க வேண்டாம். ஸோ இப்போ ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்தாச்சு. ஸோ இதை வந்து நல்லா தோல் நீக்கிடலாம். தோல் நீக்கிட்டு கையிலே இப்படி பண்ணிங்கன்னா நல்ல தோல்லாம் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தோல் எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். நல்லா புடச்சி எடுத்துட்டால் க்ளீன் ஆகிடும். அடுத்து பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து ஒரு 7-8 ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு முக்கால் டம்ளர் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நல்ல தூளாக இருக்குது. ஸோ முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் வெல்லம் கெட்டி கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிக்கும். நான் இது வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த பாகு பதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வெள்ளை பாகு எடுக்கிறது மட்டும் ஃபுல் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். நம்ம விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை வந்து கரைஞ்சிட்டே வருது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் ஆல்மோஸ்ட் கரைஞ்சிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் தான் கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ விடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருங்க. சூடாக சூடாக அதோட கலர் வந்து மாறிட்டே இருக்குது அண்ட் டெக்ஸ்சரும் மாறிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா தண்ணி ஆகிடுச்சு அண்ட் மேலே நுரைச்சி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து நம்ம நல்லா கவனமாக இருக்கணும். பாகு வந்து எடுக்க போகிறோம். ஸோ பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா பிசுபிசுப்பாக இருக்கும் இந்த பதத்தில். ஸோ கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நல்லா தெரியுது, கேரமலைஸ் ஆகுது பாருங்கள். அந்த கேரமலைஸ் கலர் வந்த உடனே ஸோ நம்ம அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பார்க்கணும், பாகு வருதான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து தண்ணியாக இருக்குது. கம்பி பதம் வந்து வரணும். கரண்டிலேருந்து விடும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஜெல்லி டைப்பில் தெரியும் பாருங்கள். அந்த டைமில் தண்ணியில் விட்டிங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி வரும், பாகு எடுக்கிற பதம் அதுதான். ஸோ அதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் வரலை, தண்ணியாக தான் விழுது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பாகு எடுத்து நம்ம தண்ணியில் விட்டோன்னா ஸோ இந்த மாதிரி ஜெல்லியாக வரணும். ரொம்ப இலக்காவும் இருக்கக்கூடாது அண்டு ரொம்ப கெட்டியாகவும் இருந்தால் ஸ்ட்ராங்காகிடும், நல்லா இருக்காது தின்னும் போது. ஸோ இந்த மாதிரி ஜெல்லி டைப் வந்த உடனே நம்ம வேர்க்கடலை கொட்டி கிளறிடலாம். லேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஹார்ட் ஆகிடும். ஸோ நல்லா உருண்டையாக வந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நம்ம அரிசி மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தூவி விட்டுட்டு அப்புறமா இப்போ வேர்க்கடலையை வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும் கிண்ணத்தில். ஸோ மாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து சேர்த்து சூடாக இருக்கும், பயங்கர சூடாக இருக்கும், அது பிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து மாவு வந்து சேர்க்குறோம். வறுத்த அரிசியை வந்து நல்லா மாவு பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா பிடித்து எடுத்துக்கோங்க. இது வந்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா ஜலிச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் மிஷினில் அரைச்சிங்கன்னா ஜலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மாவு கூட சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சும்மா உருண்டை பிடித்து போட்டுருங்க அந்த டெக்ஸ்சருக்காக. பயங்கர சூடாக இருக்கும் கையே, ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். மாவில் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ கொஞ்சம் சூடு வந்து கம்மியாகும். பார்த்திங்கனாலே தெரியும், பாருங்கள் நல்லா டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் மாவு வேணும்னா பர்ஃபியாக கூட அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சூடாகவே தான் பிடிக்கணும், ஆறிடுச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது. ஸோ சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி பிடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த வேர்க்கடலையும் அந்த பாத்திரத்தில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் இலக ஆரம்பிக்கும். ஸோ திரும்ப ஊற்றி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி உருண்டை பிடிச்சோம் இல்லைங்களா, அதையே வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சு விடுங்க. இப்போ வந்து டைட்டாக பிடிக்கும் போது நல்லா அந்த உருண்டை வந்து கெட்டி ஆகிடும். ஸோ இப்போ கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும், நல்லாயிருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. இதை தட்டி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்லா அழுத்தி பார்த்திங்கனாலும் உடையவே உடையாது, பட் சாப்பிட வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாகு வந்து இலகாக தான் எடுத்துருக்கோம். நீங்கள் பாகு கெட்டியாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கடிக்கவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.